Students, we will talk about 7th standard ICSE Maths, exercise number 1.2. First question is, write a pair of integers whose sum is minus 3, so difference is minus 5, difference is 4. First one, sum is minus 3. You have to take two integers and that difference has to be as minus 3. ரெண்டையும் சம் ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம், மைனஸ் ஃபைவ் பிளஸ் டூ போட்டீங்கன்னா மைனஸ் த்ரீ. இன்டிஜர்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரும் அப்படிங்கிறனால நம்ம ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று போட்டோம்னா சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ கொண்டு த்ரீ, இது மாதிரி நம்ம நிறைய போட்டுக்கலாம். அது மாதிரி டிஃபரன்ஸ் இஸ் மைனஸ் ஃபைவ், அதே தான் மீனிங். இங்கே சம் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் கொடுக்கும், பேர் தான் வேற, மற்றபடி எல்லாமே அதே தான். மைனஸ் டென் பிளஸ் ஃபைவ் கொண்டு மைனஸ் ஃபைவ், மைனஸ் நைன் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் அண்ட் ஏ லாட் மோர். அது மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கலாம். அதே மூணாவதுக்கும் அதே தான், டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எயிட் மைனஸ் ஃபோர் ஃபோர் இருக்கணும், எயிட் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர், சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர். இது மாதிரி நம்ம நிறைய நம்பர் போட்டுக்கலாம். தட்ஸ் இட். இப்போ சம் நம்பர் டூ பார்க்குறோம். சம் நம்பர் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னா ஒரு டீம் வந்து ஸ்கோர் பண்ணுது, டீம் ஏ அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணுறது வந்து மைனஸ் தேர்ட்டி டுவெண்ட்டி ஜீரோ. அப்போ என்ன பார்க்குங்க, என்ன பார்க்கணும் அப்படின்னா அது டோட்டல் ஸ்கோர் ஆஃப் த டீம் கேட்டிருக்காங்க. அது வந்து ஏ வந்து டீம் ஏ வந்து மைனஸ் தேர்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் டென்னு. அப்புறம் வந்து ஸ்கோர் ஆஃப் டீம் பி கொடுத்துருக்காங்க, அது வந்து டுவெண்ட்டி ஜீரோ மைனஸ் தேர்ட்டி. நம்ம இதையும் டோட்டல் ஸ்கோர் பார்க்கணும். டோட்டல் ஸ்கோர் பார்க்கணும், டுவெண்ட்டி பிளஸ் ஜீரோ பிளஸ் மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு மைனஸ் டென்னு. ஆக்சுவலாக இது மைனஸ் டென்னு, நான் மைனஸ் டென். அப்போ அதனுடைய எந்த இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, போத் டீம் ஆர் ஸ்கோர்டு சேம் மார்க். தட்ஸ் இட். தேர்ட் சம் என்ன கொடுத்தா, ஃபைன் த சம் ஆஃப் இண்டிஜர்ஸ் கொடுத்து சில சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. மைனஸ் செவன்ட்டி டூ, டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன், எயிட்டி ஃபோர், செவன்ட்டி டூ, மைனஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர், மைனஸ் தேர்ட்டி செவன். இதில் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டுக் ஆல் த நெகட்டிவ் இண்டிஜர்ஸ். அதில் என்ன பண்ணிங்க, மைனஸ் அதாவது இந்த எல்லாமே காமனாக நெகட்டிவ் நெகட்டிவ் வெளியில் போட்டாச்சு. போட்டுட்டு செவன்ட்டி டூ ப்ளஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி செவன், அப்புறம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ. அப்புறம் சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ், அதில் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ப்ளஸ் எயிட்டி ஃபோர் ப்ளஸ் செவன்ட்டி டூ ஆட் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ. இப்போ என்ன கேட்டுருக்காங்க, டோ சம் ஆஃப்னு கேட்டதுனால இப்போ யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் த ஸ்மால் ஒன் ஃப்ரம் தி புக், அதர் அல்லது நம்ம ப்ளஸ்ஸையும் மைனஸையும் ஆட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஐ செட் சப்ட்ராக்ட் த ஸ்மால் ஒன் ஃப்ரம் த பிக் ஒன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஹண்ட்ரட். தட் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.